இது அப்பத்தின் வீடு யூடியூப் சேனல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்க்க போறோம், அந்த வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்துட்ட பிறகு நம்ம அந்த வீடியோ பத்தி பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிக்கன் பீஸ் இன்னொன்று வச்சுருக்கோம். வீடியோ பார்த்துருப்பீங்க. நடிகர் விஷால் கிறிஸ்தவரா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார். அவர் தான் இந்த வீடியோ அமைச்சார். பொதுவாக நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ள என்னென்னா, யாராவது ஒரு நடிகரோ இல்லை யாராவது அரசியல் தலைவர்களோ ஏதாவது ஒரு செயல் பண்ணாங்கன்னா அதை வந்து உடனே இவங்க ட்ரோல் பண்ணிடுறாங்க. அவர் மாறிட்டார், கிறிஸ்தவத்துக்கு மாறிட்டாருன்னு சொல்லி ட்ரோல் பண்ணிடுறாங்க. இது என்னென்னா ஒரு வீணாக ஒரு குழப்பத்தை ஒன்று பண்ணுது. சரி, அவர் விஷால் பேர் வந்து ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு ஏதோ விருதுக்கு போயிருக்கிறாங்க. அந்த சாப்பாடுக்கு அவர் வந்து நன்றி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஆண்டவருக்கும் இஸ்லாம் முறைப்படியும் நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இதனால் வந்து அவர் கிறிஸ்தவராக மாறிட்டார், அது கிறிஸ்தவத்துக்கு வரப்போறாருன்னு நம்மளாம் நினச்சிக்கக்கூடாது. நடிகர்கள் என்றைக்குமே நடிகர்கள் தான். அவங்க எந்த மதம் இருந்தாலும் அந்த மதத்துக்குரிய அந்த இடத்துக்கு போனால் அதை வந்து என்ன சொல்லுவாங்க, நன்றி சொல்லுவாங்க. இது நடிகர்களோட சுவாபம். அதுக்காக வந்து நடிகர்கள் வந்து கிறிஸ்தவருக்கு வந்துட்டாங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அவங்களுடைய வேலைகள் நடிப்பது தான். ஸோ அதுக்காக நடிகர் விஷால் அவர்கள் வந்துட்டு சாப்பிடும்போது சிலுவை போட்டுட்டாரு, ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார், அவர் கிறிஸ்தவராக இருந்தால் தானே அதெல்லாம் பண்ண முடியுன்றதுலாம் கிடையாது. யார் ஒன்றாலும் எந்த மதத்தை சார்ந்தவர் யாராக இருந்தாலும் அவங்க நன்றி சொல்ல விருப்பப்பட்டாங்கன்னா அது ஆண்டவருக்கோ இஸ்லாத்துக்கோ மற்ற மதத்துக்கோ நன்றி சொல்லிருப்பாங்க. அது அவங்களுக்கு தனிப்பட்ட உரிமை, அதை நம்ம கேட்க முடியாது. அவங்களுக்கு பிடிச்சிருக்குது, அதை செய்கிறாங்க. அதுக்காக போயிட்டு நம்ம வந்து நடிகர் வந்து விஷால் கிறிஸ்தவத்துக்கு மாறிட்டார் அப்படின்னா, இப்போ அவர் ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போகிறாரு, அது டக்குனு தான் பைபிள் படிப்பார், ஒரு மசூதிக்கு போகிறாரு டக்குனு குரான் படிப்பார். இதெல்லாம் அவங்க வந்து விருப்பப்பட்டு செய்கிறது. இப்போ அதுக்காக வந்துட்டு அவர் வந்து நம்ம மதத்துக்கு வந்துட்டாரு, நம்ம மதத்துக்கு தான் அவர் வந்து இனிமேல் வந்து இருக்க போகிறாருன்றது வந்து நம்ம நினைக்கக்கூடாது. இது பொய்யானது. நடிகர்களை நடிகர்களை தான் பார்க்கணும், சரிங்களா? அதனால் வந்துட்டு இதை வந்துட்டு இப்போ பெரிய என்ன சொல்லுவாங்க, வந்துட்டார் வந்துட்டார் ஒரு உற்சாகப்படுத்தாமல், அவர் வந்தார் அவர் சாப்பிட்டார் அவர் போனார், இதை வந்து அந்த தம்பி வீடியோ அமைச்சு நமக்கு கேள்வி கேட்டாங்க. ஸோ அதனால் நடிகர் வந்து நடிகர்கள் தான். அவங்க வந்து எந்த வேறு என்ன நடிப்பெல்லாம் அவங்க நடிப்பாங்க, பணத்துக்காக அவங்க நடித்து அவங்க சம்பாதிக்கிறாங்க தான் ஒரு நல்ல செய்தி. அதே நேரத்தில் அவங்களும் நிறைய பேர் உதவி பண்ணுறாங்கன்றதும் நல்ல செய்தி தான். அதுக்காக வந்து மதம் மாறிட்டாங்கன்றது வந்து நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தம்பிக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால் இது வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ தான். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், கருத்தவர்களை ஆசிரியத்து பாருங்க. அவங்க வீடியோ பார்த்துருப்பீங்க, இது உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள், தொடர்ந்து இது போல் வீடியோ நீங்கள் பாருங்கள். இது உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இது அப்பத்தின் வீடு யூடியூப் சேனல்.